ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்மேன் த நைட்டோட இஷ்யூ 7. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சார் பார்க்க வந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி பிளாக் வாட்டர்ஸ் காமிக்ஸை போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வர ப்ரீக்வல் நான் லெஜண்டரி ஸ்டார்லாட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டேன். பட் பிளாக் வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. எதனால அப்படின்னா அது படிக்கும்போது ஒரு மாதிரி போகும், பட் ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த மாதிரி போகாது, ஒரு மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகும் ஸ்டோரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால நான் போட முடியாதுன்னு வச்சிருக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐ மீன் போட்டு பார்க்கறது கிடையாது, ஸோ திரும்ப வீடியோலாம் எடுத்து பார்க்குறேன். ஸோ எந்த மாதிரி ஸ்டோரி போகுது அப்படின்றத நான் இங்கே எடுத்து பார்த்துட்டு, ஸோ நல்லா போகுது அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருவேன். ஏன்னா ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது, ஒரு மாதிரி அது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டோரியாக சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மேன் த நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் போகும், பட் ஆனால் படிக்கும்போது அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு நான் போட வேணாம்னு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எனிவே நம்ம இந்த வீடியோஸ்க்குள்ளே போகலாம். நம்ம புரூஸ் வெயின் உலகத்தில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் திரும்ப நம்ம நியூயார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு. ஸோ இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு டேங்குக்குள்ளே தன்னோட மூச்சை எத்தனை நிமிஷம் அடக்க முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ கடைசியாக அவரோட மூச்சை அடிக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்கிற அந்த செயின்ஸ்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதையுமே அவுத்துட்டு வெளியில் வராரு. ஸோ வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட 18 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம புரூஸ் வெயின், நான் அந்த செயினை கலட்டாமல் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கழட்டியிருந்தேன் அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாக கழட்டியிருந்தேன் அப்படின்னா எல்லாமே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஜென்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, நீ ஏன் பெசாமி அந்த மாதிரி ஸ்டேஜ் மிஷின் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு. நம்ம ப்ளூஸ் வெயின் இருந்துட்டு இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஆல்ரெடி இப்போ பண்ணுறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அவங்க இறந்ததுக்கப்புறமா நாங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க, நம்ம ப்ளூஸ் வெயின் அவங்க இறந்து போகலை, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூஸ் வெயின் சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்டானாவோட அப்பா தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் மெஜிஷியன் ஆக மாட்டேன்னு சொல்கிற ப்ரூஸ், நீ வந்து மெஜிஷியன் ஆனால் என்ன மாதிரி இந்த மாதிரி குடிகாரனா மாறிடுன்னு நினச்சி பயப்படுறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம சட்டானா வராங்க. நம்ம சட்டானா வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம நான் ப்ரூஸ்வெயின் வெளியில் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டானா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் என் மேஜிக்கோட வருங்காலத்திலே வருங்காலமே இவன் தான், இவன்கிட்ட நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, இல்லை பழைய ஸ்டூடெண்ட் அந்த உனக்கு பொறாமல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஏன்னா ஜட்டானாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்கை ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான், பட் ஜட்டானாவை விட ப்ளூஸ் வெயின் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஜட்டானா காண்டாகி அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே குடிச்சிட்டு நம்ம ப்ளூஸ் வெயினை வேக வேகமாக அங்கேருந்து வெளியில் எழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறாங்க. ஸோ நம்ம ப்ளூஸ் வெயினும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக பேசுகிற மாதிரியே பேசிட்டு நம்ம கன்னத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கையை விட்டு டப்புன்னு ஒரு கார்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம ஜட்டானா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொன்னது உண்மைதான், நீ பெசாமல் ஒரு மெஜிஷியன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ப்ளூஸ் வெயின் திரும்பி பார்க்குறாரு, உனக்கு அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்டானா கிட்ட கேட்டுட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அங்கே போய் பார்க்க, அங்கே ஒரு தெருவோட முனையில் ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருக்காங்க. ஸோ அவங்களை சுற்றி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எதுவும் பண்ணலை, எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் சொல்ல ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூஸ் வெயின் நீங்கள் எதுவும் பண்ணலன்னா அப்போ கீழே விழுந்துருக்கோங்கிட்ட நீங்கள் திருடலாமா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிங்க. நம்ம ஜட்டானா அந்த லேடியை பார்த்ததும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜட்டானோட அப்பாவை கட்டுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் முன்னாடி புகையாக வந்து அவர் முன்னாடி ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு நிற்குது. ஸோ நம்ம ஜட்டானோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் இருக்கிறாரு. எத்தனை தடவை சொன்னாலும் சரி, நீ எத்தனை தடவை இங்கே வந்தாலும் சரி, நான் சொன்னது என்றைக்குமே மாறாது, என்கிட்ட உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூஸ் வெயின் அந்த டீமான தன்னோட வாழ்க்கையில் டீமான முதல் முதல்ல நேரில் பார்க்குறாரு. ஸோ அந்த டீமான் நம்ம ப்ளூஸ் வெயின் அதுக்கப்புறமா ஜட்டானா வந்ததை பார்த்ததும் அங்கேருந்து உடனே மறைஞ்சிருது. ஸோ நம்ம ப்ளூஸ் வெயினும் ஜட்டானாவும் வேக வேகமாக அந்த ஸ்டேஜுக்கு போய் பார்க்குறாங்க, பட் நாங்கள் எதுவுமே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஜட்டானா அவர் கையில் இருக்க பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் என்ன பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட்டானா உடனே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது பல தடவை இங்கே வந்திருக்கு, பல தடவை என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப படசடிச்சு போயிருக்கல, அதனால அதை என்ன டார்கெட் பண்ணி வந்துகிட்டே இருக்கு, ஆனால் நான் எத்தனை தடவை வந்தாலும் அது முடியாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் போய் லைட்டு மிரர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், அது அந்த இல்யூஷன் எங்கேருந்து வந்துச்சுன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கிளம்ப ஆரம்பிக்க, இந்த பக்கம் நம்ம ஜட்டானா ப்ளூஸ் அது உண்மையான டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேஜிக்ன்றது உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ப்ளூஸ் வெயினுக்கு ஒன்றுமே புரியல. இத்தனை வருஷமாக அவர் வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் பண்ணுறது எப்படி, ஆரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக ஷூட் பண்ணணும், கன் எப்படி கரெக்டாக ஷூட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் அவர் இதுக்காக செலவு பண்ணிட்டுருக்காரு. பட் ஆனால் மேஜிக் உண்மை அப்படின்னு சொல்லி திடீர்னு சொன்னதும் நம்ம ப்ளூஸ் வெயினுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா புரியலை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கும் மேஜிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கும் அந்த டீமோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எதுக்காகவும் என்ன இதில் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜட்டானா இருந்துட்டு அது வெளியில் நிறைய மக்களை கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் அவங்க அப்பா இருந்துட்டு மேஜிக் நம்ம ஃபேமிலியவே அழிச்சிருக்கு திரும்ப நீ அதை யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க, மேஜிக் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வெயின் கேட்க ஆரம்பிக்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு நம்ம சட்டானா பேட்மேனை பார்க்குறாங்க, ப்ரூஸ் வெயினை பார்க்குறாங்க. ஆமாம் ப்ரூஸ், மேஜிக் உண்மையிலே இருக்குது, உனக்கு கேட்கறதுக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கலாம், பட் ஆனால் இது டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு உலகம், இந்த உலகத்தில் மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின், அப்போனா எனக்கு மேஜிக்கை கற்றுக் கொடுங்க, நான் மேஜிக்கை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. உடனே சட்டானோட அப்பா, வாய்ப்பே கிடையாது, இந்த ஜென்மத்தில் உனக்கு நான் கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ ஒரு ஸ்டேஜ் மெஜிஷியனாக உன்னோட எலியூஷன்ஸாக இருக்கட்டும் உன்னோட டைமிங் இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ நீ ஒரு ஸ்டேஜ் மெஜிஷியன் ஆனால் ரொம்ப பெரிய மெஜிஷியன் ஆயிடுவேன் அது எனக்கு தெரியும், ஆனால் அட் த சேம் டைம் உனக்கு நான் மேஜிக்கை கற்றுத்தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்துக்கு ஜஸ்டிஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல நடக்கிற எல்லா தப்புகளுக்கும் நான் ஒரு வெஞ்சன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நடந்த தப்புகளுக்கு நான் திரும்ப தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜட்டானோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எக்ஸாக்டாக இதே ரீசனுக்காக தான் நான் உனக்கு இந்த மேஜிக்கை கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா நீ ரொம்ப நல்லவன் ப்ரூஸ், பட் ஆனால் உன்னோட இன்டென்ஷன்ஸ், நீ எடுக்கிற பாதை எல்லாமே டார்க்கான ஒரு பாத். ஸோ டார்க்கான ஒரு பாத்தில் இருக்கவனுக்கு எப்பவுமே மேஜிக் கை கொடுக்காது, நார்மலாக இருக்க ஒரு மனுஷனையே அது டார்க்காக மாற்றிடும். ஸோ அதனால் உனக்கு நான் மேஜிக்கை கற்றுத்தர முடியாது. அதே சமயம் ப்ரூஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், மேஜிக் நீ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அது உன்கிட்டருந்து ஏகப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கும், முக்கியமான விஷயம் உன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறதுக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் உண்மை அதுதான், நீ இருந்தது எல்லாத்தையுமே உன்னோட சின்ன வயசுலேயே இழந்துட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சட்டனா, ப்ரூஸ் நீ இதெல்லாம் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்க, இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் அது எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் வெளியில் இப்போதைக்கு ஒன்றே ஒன்று மக்களை கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும்தான் தெரியும், அதை நான் தடுக்கணும் அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்டானா பார்த்து ப்ரூஸ் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜட்டானா, நிச்சயமா ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஜட்டானா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரூஸும் வந்து பார்த்தீங்கன்னா போய் மேஜிக்கை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் ஜட்டானா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து இது என்ன மாதிரியான டீமன், இதோட ஆரிஜின் என்ன, இது எதுக்காக இங்கே இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜட்டானா ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் உண்மை அப்படின்றது தெரிஞ்ச உடனே அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது, பட் ஆனால் அவரால் பண்ண முடியலை. ஸோ ஒரு கையில் இருக்க ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா மறைய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா மறைய மாட்டேங்குது, இன்ஸ்டெட் அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுது, ஐ மீன் அவர் கையிலேருந்து அந்த காயின் போயிடுது, பட் ஆனால் அது மறைய மாட்டேங்குது, காற்றுல அப்படியே மறைஞ்சு போகணும், பட் ஆனால் அது மறைய மாட்டேங்குது, கீழே விழுந்து அவர் கையில் காயின் இல்லாமல் இருக்குது, ஆனால் அது மறைஞ்சு கையில் காயின் இல்லாமல் இருக்கணும். ஸோ நம்ம ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி அந்த காயினை கீழே போடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஜட்டனா, ப்ரூஸ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது சொல்கிறாரு, என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஜட்டனா வந்துட்டு முக்கியமான விஷயமே அங்கே தான் இருக்குது ப்ரூஸ், நீ இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டது, நீ இத்தனை நாள் பண்ணது எல்லாமே அது டோட்டலாக வேற, அதை வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மைண்டை நீ ஃபோக்கஸ் பண்ணி உன்னோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபோர்ஸ் பண்ணி உன்னோட உடம்பு நீ ஃபோர்ஸ் பண்ணி உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோ இல்லை மிச்சம் எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும், ஆனால் மேஜிக்ன்றது அப்படி கிடையாது. இந்த இடத்துல ஒன்றை நீ சரண்டர் பண்ணணும், முக்கியமான விஷயமே அதுதான் ப்ரூஸ், ஒன்றை நீ சரண்டர் பண்ண முடியாது, உன்னால் மேஜிக்கை கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நம்ம ப்ரூஸுக்கு ஒரு புக்கு மேலே கண் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இறந்தவங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படின்றது, அட் த சேம் டைம் நம்ம ப்ரூஸோட மனசில் இன்னொரு விஷயமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இந்த புக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வர ஒரு வார்த்தை நம்மளோட வாழ்க்கையவே அடுத்து மாத்திரும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம ப்ரூஸுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமானை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஜட்டானாவும் ப்ரூஸும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஸோட உடம்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டூஸும் ஒரு சில சிம்பிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டானா போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்க எமோஷன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதிகமாகும் அப்படின்றத விட அதோட ரேடியஸ் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ப்ரூஸுக்கு அந்த எமோஷன்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போகலை. ஸோ அவரோட ஆங்கர், அவரோட அந்த ஒரு கில்ட்டி, ஸோ அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கதா செய்யுது, அவரோட சேட்னஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்க்குள்ளே எப்போவுமே நிரம்பி வழிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ப்ரூஸ் வெயின். ஸோ அப்படி இருக்க இவருக்கு இது போடும்போது இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நீ வந்து எதையுமே மறக்கலை தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சட்டான ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மறக்க முடியும், என் கண்ணு முன்னாடியே நடந்த விஷயங்கள் எப்படி என்னால் இதை மறக்க முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் வெயின் சட்டான கிட்ட சொல்கிறாரு. நீ பண்ண நினச்சி நான் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன், ஏன்னா நான் இப்போ ஒரு பெயிட் அது அப்படி தானே. ஸோ என்ன நான் ஒரு என்ன
ஒரு பொறியா வச்சு அந்த டீமானை பிடிக்க போறோம் அதானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம சட்டனா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ ஜீன் வச்சிருந்த சுடு தண்ணி சூடாகி வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. ஸோ வீடு முழுக்க தீ வர ஆரம்பிக்குது. நம்ம ப்ளூ ஜீன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க, அங்க திடீர்னு நிலநடுக்கம் மாதிரி வர ஆரம்பிச்சு தரையெல்லாம் உடஞ்சு உள்ள இருந்து டீமான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருது. இன்னொரு பக்கம் அங்க இருக்க ஒரு டீமான் வெளியில வரது மட்டும் இல்லாம, நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, இவ்வளோ ஃபீலிங்ஸ் உள்ள ஒருத்தனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, உனக்குள்ள அந்த கோபம் உனக்குள்ள அந்த சோகம் எப்படி நிரம்பி வழியுது தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூஸ் வேனுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியல. ஸோ தரையெல்லாம் உடஞ்சிருக்க, நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், நம்ம நரகத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ளூஸ் வேன் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாரு, என்ன அப்படின்னா உன்னை சுற்றி தர இருக்கு, நீ இன்னும் ஆக்சிஜனை தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இன்னும் ஆக்சிஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிற. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது நரகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு மரடோரை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து விழுறாரு. இன்னொரு பக்கம் அந்த டீமான் ஒரு இறைய வேட்டையாடி சாப்பிட்றது தனி சுகம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டீமான் சொல்லிட்டு அந்த டீமானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூஸின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு மேஜிக் என்னன்றதை பார்த்துட்டேன், இதுக்கு மேலேயும் எனக்கு இதுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டீமானை அடிச்சுட்டு திரும்ப அவரங்க வந்து ஓடுறாரு. ஸோ நம்ம ப்ளூஸின் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் டீமானை வெறும் கையால் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூஸின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கிரிமினல்ஸுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுமே தப்பு தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமானை ஃபாலோ பண்ண வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஒரு பொறிக்குள்ள விளை வைக்கிறாரு. ஸோ ஒரு கிரிமினல் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இந்த டீமானோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டீமான் சர்க்கிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் சர்க்கிள்குள்ளே அந்த டீமான கூட்டிட்டு வந்து அழைச்சி வச்சிடறாங்க. அந்த டீமான் உள்ள மாட்டிக்குது. இன்னொரு பக்கம் அந்த டீமான் ப்ரூசனையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்களால் அதை அடக்க முடியலை. அட் த சேம் டைம் நம்ம ஜட்டானாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. ஒரு மெஜிஷியனோட சவுல சாப்பிட்டா என்னோட சக்தி இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த டீமான் இவர் பக்கம் வர ஆரம்பிக்க, அண்ட் இவர் இருந்துட்டு என்னோட ஹார்ட் வேணால் உடஞ்சிருக்கலாம் பட் ஆனால் என்னோட மேஜிக் என்றைக்குமே வீக் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த டீமான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே மொத்தமாக அழிச்சிடுறாரு. என்னை மன்னிச்சிரு ஜட்டானா, நான் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்டானோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஜட்டானா கிட்ட மன்னிப்பு கேட்க, இன்னொரு பக்கம் ஜட்டானாவும் ப்ளூஸும் வந்து அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி அவருக்கு ஒரு விதமான ஆறுதலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூஸ் வேன் இவர் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நம்ம ஜட்டானா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்க, நம்ம ப்ளூஸ் வேனும் சரி பார்த்து போயிட்டு வரேன் நீயும் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ட் நம்ம ஜட்டானாக்கும் லைட்டாக ப்ளூஸ் மேலே ஒரு விதமான கிரஷ் இருக்க மாதிரி லைட்டாக காட்டுறாங்க, பட் ஆனால் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இதோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காராரு. அங்கே பார்த்தா சட்டனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ அவரை பார்த்து நம்ம ப்ளூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த புக்கை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா சட்டனை கிட்ட கொடுத்துருந்தேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அட்வைஸாக போட்டு தாக்கியிருப்பா, அதனால நான் இந்த புக்கை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற புக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ப்ளூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்டனோட அப்பா கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இந்த புக்கை யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுலேருந்து வரப்போகிற ஒரு சில வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையவே மாத்திருக்கும், நான் இது வரைக்கும் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இழக்க வேண்டியதாக இருந்திருக்கும், என்னோட கோபம் எல்லாமே குறைஞ்சிருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்கும், நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இன்னும் தப்பு பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஸோ அவங்கள தண்டிக்க வேண்டியதும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் வேன் சொல்கிறாரு. உண்மை அதுதான் ப்ரூஸ், மேஜிக் எல்லாத்தையுமே முழுங்கிடும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீ கொடுக்க போகிற அந்த ஒரு பரிசு அந்த ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிகமாகிட்டே போய்கிட்டே தான் இருக்கும், உன்னால் மேஜிக்கை அவ்வளோ சீக்கிரமாக விடவும் முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ணவும் முடியாது, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ப்ரூஸ் என்ன நம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அண்ட் ப்ரூஸ் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேஜிக் மேலே இருந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டானோட அப்பா ஒரு விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதுலே ஒரு முக்கியமான மேஜிக் என்னன்னு தெரியுமா ப்ரூஸ், நம்மளோட மெமரிஸ் தான். நம்மளோட மெமரிஸில் நம்மளால் எல்லா விஷயங்களையுமே ஃபீல் பண்ண முடியும். நம்ம கூட ஒருத்தவங்க இல்லை அப்படின்னாலும் அவங்க இருந்த அந்த ஒரு வினாடிகளை அந்த ஒரு நொடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சந்தோஷமாக யோசிச்சு பார்க்க முடியும். அப்போதைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளால் ஃபீலும் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எவ்வளோ அழகான ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மெமரிஸை இன்னொருத்தவங்ககிட்ட உங்களால் ஷேரும் பண்ண முடியும். ஸோ இந்த மொமெண்ட்டில் இரு ப்ளூஸ், உன்னோட மெமரிஸை ஷேர் பண்ணு, உன்னோட லைஃப்ஸை டச் பண்ணி யார் யாரெல்லாம் மேஜிக்காக மாற்றினாங்களோ அவங்களோட மெமரிஸை மிச்சவங்ககிட்ட ஷேர் பண்ணு, அவங்கள பற்றி நீ யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்க, நம்ம ப்ளூஸ் வேணும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன், கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ என்னோட அப்பாவான தாமஸ் அண்ட் என்னோட அம்மாவான மார்த்தா வேணை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூஸ் சொல்ல ஆரம்பிக்க,
ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் இந்த லாஸ்ட் பார்ட் நிறைய பேருக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸும் போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களால் நாளைக்கு இன்னொரு இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன். ஸோ இது மொத்தமாக 10 இஷ்யூ. ஸோ இப்போதைக்கு நம்ம 7 இஷ்யூ முடிச்சாச்சு, இன்னும் ஒரு 3 இஷ்யூஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களால் நாளைக்கு வேற ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். So thank you guys, thanks for watching, thanks for subscribing, bye everyone, see you soon.